வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் இந்து அறநிலைத்துறையை தேர்வுக்கான இந்து சமயத்தில் உள்ள வேதங்கள் பற்றிய குறிப்புகளை பார்க்கலாம். இந்து மதத்தின் முக்கிய சமய நூல்களில் ஒன்றான வேதம், அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வேதம் அப்படின்னா தாது அல்லது வித் அப்படின்னு பொருள்படுது. வித் அப்படின்னா அறிவு. தெய்வீக கருத்துக்களை தன்னுள்ளே அடக்கி மறைத்து வைத்திருப்பதனால இதை மறை என பெயர் பெற்றது. உலகிலுள்ள ஒவ்வொரு மதத்திற்கும் முக்கியமாக சமய நூல்ங்கிறது ஒன்று இருக்குது. இந்து மதத்திற்கும் வேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம், இதிகாசம், புராணம்னு பல நூல்கள் இருக்குது. தெய்வீகமான கருத்துக்களை தன்னுள் அடக்கி மறைத்து வைத்திருக்கிறதுனால இதை மறை என பெயர் பெற்றிருக்கு. ஆசிரியனிடம் கேட்டு தெளிய வேண்டிய நூலாக இருக்கிறதுனால இதை ஸ்ருதின்னு சொல்கிறாங்க. ரிக், யசுர், சாம, அதர்வணம் என வியாசர் வேதங்களை நான்காக வகைப்படுத்தியுள்ளார். மேலும் இந்த நான்கு வேதங்களில் ரிக், யசுர், சாமம் இந்த மூன்று வேதங்களும் அடிப்படையானவை. அதர்வணத்தை தீமை என்று கருதினர். அது பிற்காலத்தில்தான் நான்காவதாக சேர்க்கப்பட்டது. முதலில் ரிக்வேதம் பற்றி பார்க்கலாம். ரிக் என்பதற்கு துதித்தல் அல்லது வழிபடல் என பொருள்படும். இந்து சமயத்தில் அடிப்படையாகவும் நான்கு வேதத்தின் பழமையாகவும் ரிக்வேதம் உள்ளது. சமஸ்கிருத மொழியில் ஸ்லோகங்களின் தொகுப்பாக 10 மண்டலங்களை கொண்டுள்ளது. இறைவனை அக்னி என்ற பெயரால் அழைக்கிறது. முதல் ஏழு மண்டலங்களில் அக்னி எனவும், 10வது மண்டலத்தில் பிரம்மன், இந்திரன் எனவும் இறைவனை குறிப்பிடுகிறது. மேலும் ரிக்வேதத்தின் காலமானது கிமு 1500 முதல் 1100 வரை குறிப்பிடப்படுகிறது. லோபமுத்ரா ரிக்வேத காலத்தில் வாழ்ந்தவர் ஆவார். ரிக்வேத கால சமூக வாழ்க்கை. ரிக்வேத காலத்தில் பெருஞ்செல்வமாக கருதப்பட்டது பசு, குதிரை மற்றும் ஆடு ஆகும். ரிக்வேத கால மக்கள் அருந்தும் பானம் சோமபானமாகும். ரிக்வேத காலத்தில் 9வது மண்டலத்தில் உள்ள 114 சூத்திரங்களிலும் சோமபானத்தை பற்றி குறிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ரிக்வேத காலத்தில் சரஸ்வதியும் சிந்துவும் புனித நதிகளாக கருதப்பட்டன. ஐத்ரேய உபநிடதமானது ரிக்வேதத்தில் அமைந்த ஒரே உபநிடதமாகும். மேலும் போட்டித் தேர்வுகள் சம்பந்தமான இது போன்ற தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.